ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாளாகாதது எதுவும் இல்லை. எல் சடா ஆகாதது ஒன்றும் இல்லை. நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கவரால் ஆகும். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கவரால் ஆகும். நான் ஏன் கேட்ட உடனே கொடுக்கறது இல்லை, அது ஏன் காலதாமதமாகிறது? நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்கு ஏன் ஆண்டவருக்கு காலதாமதமாகுது? அவரால் முடியாததுனால அதை கொடுக்கலையா, இல்லை எதனால் தேவன் நம்ம கேட்கறத உடனே தரமாட்டேங்கிறார்? நம்ம கேட்குறத உடனே தராத போகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, அவரால் முடியாததுனால நம்ம கேட்கறது என்ன செய்யாமல் இருக்கலாம், நம்ம கொடுக்காமல் இருக்கலாம். நம்ம கேட்குறத, நம்ம விரும்புகிறத, நம்ம எதிர்பார்க்குறத அவரால் முடியலை, அவர்கிட்ட அது இல்லை, அவரால் அது செய்ய முடியாது அப்படின்னா கத்தனை செய்ய மாட்டார், அதை தேவன் தர மாட்டார். இல்லை அவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் என்ன செய்ய மாட்டார்னா கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்க கூடாது, இதை நம்ம கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கத்தனை செய்ய மாட்டான்னா அதை தேவன் கொடுக்க மாட்டார். அப்போ எதனால் நம்ம கேட்குறது நமக்கு கிடைக்காம போகிறது? நம்ம கேட்குறத நமக்கு ஆண்டவர் ஏன் ஒருவேளை காலதாமதமாக்குறார், இல்லை இது வரைக்கும் தராமல் இருக்கிறார்? அப்போ நான் கேட்குறது இது வரைக்கும் நான் பெறாமல் இருக்கிறதுக்கு, நான் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அப்போ எதனால் கத்தை தரமாட்டேங்கிறார் அப்படின்னு கால நேரத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, யாக்கோப்பு 1 யாக்கோப்பு 1 யாக்கோப்பு 1 12 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின. அப்போ எப்போ அதை தராரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பார்க்கணும், ஓகே கரெக்ட் அப்படின்னு என்னைக்கு நம்மளை பார்க்குற, உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ விளங்க வைக்கணும். அப்போ விளங்க வச்ச பிறகு தான் என்ன செய்கிறதுனா, அவர் நம்ம கேட்குறதையோ அவர் கொடுக்க நினைக்கிறதையோ எப்போ ஒரு மனுஷனுக்கு தராரு, உத்தமன் என்று அவன் விளங்க பண்ணணும். நான் கரெக்டாக, நான் சரியானவன்றதை செய்யணும், விளங்க பண்ணணும். நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், அங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்யணும். என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தன்னை விளங்க பண்ணுகிறார்களோ, அதாவது கிளியராக சொல்லுது இல்லையா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. உத்தமன் அந்த விளக்கம், உத்தமன் என்று விளங்க பண்ணணும். நம்மளை ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சரியானவர்கள் என்று நம்ம நிரூபித்து காட்டணும். அதான் அதனுடைய விளங்க பண்ணணும்னா நிரூபித்து காட்டணும், ஐ ஆம் கரெக்ட், நான் சரியாக இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், இந்த காரியம் கரெக்டாக இருக்கு பாருங்கள், இந்த சாரியத்தை பாருங்கள் அப்படின்னு. என்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்க்குறாரோ அன்றைக்கு அவர் கொடுத்துருவார் அந்த ஜீவ கிரீடத்தை, அப்பொழுது நான் தருவேன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ஜீவ கிரீடத்தை நான் கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ நம்ம கேட்குறதையோ நம்ம விரும்புகிறதையோ நம்ம எதிர்பார்க்கிறதையோ இல்லை கர்த்தரே கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணினதையோ, அவனுக்கு இதை செய்வேன், இதை அவனுக்கு பண்ணுவேன், இதை உனக்கு தருவேன், இப்படி உனக்கு பண்ணுவேன், இப்படி நான் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும், தேவன் நமக்கு வாக்கு தத்தமே சொல்லியிருந்தாலும், இல்லை நாம் விரும்பியிருந்தாலும், இல்லை நம்ம கேட்டாலும், நம்ம போராடினாலும், கர்த்தர் சொல்லியிருந்தாலும், எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா சொன்ன உடனே கிடைக்காது, கேட்ட உடனே கிடைக்காது. அவர் கிளியராக சொல்கிறார், நீ விளங்க பண்ணு, இதை பெறுவதற்கு எலிஜிபிள் போர்ஸ் என்ன செய்ய, நீ விளங்க பண்ணு, உன்னை விளங்க பண்ணிட்டேன்னா நான் கொடுத்துருவேன். அப்போது அதை இன்னொரு பாயிண்டில் சொன்னால், நம்மளை கற்று என்ன செய்யணும், நம்பணும். நம்மளை கற்று என்ன செய்யணும், நம்பணும். அதை விளங்க பண்ணுன்றதுக்கு இன்னொன்று சொன்னால் நம்பணும், ஓகே கரெக்டாக இது செஞ்சால் கரெக்ட் ஓகே அப்படின்னு கற்று நம்பணும். நம்பிட்டாருன்னா கற்று செஞ்சுக்கலாம் கொடுத்துருவார். எப்போ நம்புவார்னா, நம்மளை விளங்க பண்ணணும், நம்மளை விளங்க பண்ணணும்.
அப்போ சாதாரணமாக ஏதோ ஒரு சபைக்குள்ள வந்து உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஜோம் பண்ணி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி அப்படி பிரசங்கத்தை கேட்டு அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க அவன் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம கர்த்தர் நம்மளை கொடுத்துடுவா? இல்லை இல்லை, நம்மளை விளங்க பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? விளங்க பண்ணணும். அதை விளங்க பண்ணுறதுக்கு தான் அந்த வரி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? ஒரு சோதனையோடு ஆரம்பிக்குது. அப்போ அந்த சோதனையான நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நெருக்கடியான நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நெருக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? பலவித போராட்டங்களை சந்திக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்க பார்க்குறார். அப்போது நம்ம சாதாரணமாக இருக்கும்போது நம்ம எல்லாமே நல்லவர்களைப் போல தான் தெரியும். நம்ம எல்லாமே நல்லவர்களைப் போல தான் தெரியும். நம்ம எல்லாருமே நல்லவர்களைப் போல தான் தெரியும். ஆனால் சில நெருக்கடிகள் வரும்போது தான் நாம் யாருன்றத நமக்கு என்ன செய்ய கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணுவார். அதான் உபாகமத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் இல்லையா, உபாகமத்தில் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அப்படி ஒரு வசனம் இல்லையா, 5 அதிகாரம் நினைக்கிறேன். உபாகமம் 8:8 முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீராக, சமாதானமாக இருப்பீராக. உன் தேவனாகிய கர்த்தர் உம்மை சிறுமைப்படுத்தும்படிக்கும் எப்போ நீ சுதந்திரிக்கும் போது அதை சொல்லலை, தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அப்போ எப்போ நம்ம யாருன்னே நமக்கு தெரியும் அப்படின்னா, சாதாரணமாக சபைக்கு வந்து போகிற நேரத்தில் நமக்கு தெரியாது நம்ம யாருன்னு. ஒரு ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம யாரு நமக்கு தெரியாது. நம்ம நினச்சினப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஜோபம் பண்ணுறோம், நான் பைபிள் வாசிக்கிறோம், நம்ம சபைக்கு போகிறோம், மற்ற எல்லா காரியமும் செய்கிறோம், காணிகள் போட்டு எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம், ஊழிகள் பண்ணுறோம், மற்ற எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டுருக்கிறோம், நம்ம எந்த தப்பு தண்டா நம்ம பண்ணலை, பட் நம்ம எதுவும் சரி நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்போம், நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவர் கீழே சொல்கிறார் பாருங்கள், என் கட்டளையை கை கொள்ளுவாயோ கை உன்னை சிறுமைப்படுத்தி இல்லையா, உன்னை சிறுமைப்படுத்தி. உன்னை சிறுமைப்படுத்தும் போது அப்போ நம்மளை கொஞ்சம் நெருக்கும் போது தான், ஒரு நெருக்கங்களை சந்திக்கும் போது தான் நாம் யாருன்றதையே நமக்கு விளங்கும். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, ஏன்னா உன் இருதயத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம இருதயத்தில் இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், நினைக்கிறத மட்டுமல்ல நம்ம என்ன நினைக்க போகிறோம் அப்படின்றது யாருக்கு தெரியும்னா, ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் இல்லையா. சிம்சன் பறக்கவே இல்லை, அப்போ கிளியராக சொல்லிட்டார் அவனுடைய முடிவைய ஆண்டு சொல்லிட்டார். சிம்சனும் அவன் அம்மா வயிற்றில் கரையே உருவாகலை, ஆனால் அவன் பிறப்பை பற்றி சொல்கிறத விட அவனுடைய முடிவை பற்றி என்ன பண்ணிட்டார், ஈஸியாக சொல்லி முடிச்சுட்டார். அவன் ரட்சிக்க தொடங்குவான், அவனே செய்ய மாட்டான்னா முடிக்க மாட்டான், அவன் ஆரம்பம் தான் நல்லா இருக்கும், முடிவு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டார். சிம்சனுடைய ஆரம்பம் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனால் அவன் முடிவு படு மோசமாக இருக்குன்னு அவன் கருவே உருவாகலை. அப்போ நம்ம ஆண்டவர் அவருக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம என்ன சூழ்நிலை, நம்ம நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரிஞ்சதை தான் நம்ம என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம அவருக்கு தெரிஞ்சதை என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உன் இருதயத்தில் உள்ளதை நம்ம ஜெபிக்க போகிறதுனாலையோ, நம்ம நல்லா ஜெபிக்கிறதுனாலையோ, அந்த அதிகாலையில் கத்தரை தேடுறதுனால, உபவாசம் பண்ணுறதுனால நம்ம ஏன் கரெக்ட் அப்படின்னு நினச்சிடாதப்பா. பட் உன் இருதயத்தில் உள்ளது எப்போ உனக்கு தெரியும்னா, ஒரு நெருக்கத்தை உனக்கு நான் அனுமதிக்கிறேன், உன்னை நானே என்ன செய்கிறேன், கொஞ்சம் சிறுமைப்படுத்துகிறேன், உன்னை கொஞ்சம் என்ன செய்கிறேன், நெருக்கிறேன். அந்த நெருக்கடிகள் ஏற்படும் போது தான் இல்லையா, நெருக்கடிகள் ஏற்படும் போது தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேஸ் புதுசாக இருக்கும்போது என்னாக்கும், அப்படி டச் பண்ணோடனே வந்துடும் இல்லையா. இந்த ஃபேஸ் கடைசி ஆகிட்டே போது என்ன செய்யும், நம்ம என்ன செய்வோம், அப்படி கீழே என்ன செய்யணும், அப்படியே ஃபுல்லாக அப்படியே அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாத, ஒன்றும் பண்ண மாட்டோம்.
அந்த ஃபேஸ் கடைசி ஆகும்போது என்ன செய்வோம், அது எங்கெங்கெல்லாம் இருக்கிற மூளை முழுக்க அத்தனை அப்படியே போட்டு என்ன செய்வோம், அது அப்படியே கசைக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, அப்படி கசைக்கு எடுத்து என்ன செய்வோம். இப்போ டோன்ட் அப்போ உள்ளக்கிறதெல்லாம் எப்போ வெளியில் வரும், மூளை முழுக்க எப்போ வெளியே வரும்னா கொஞ்சம் நெருக்கினா தான் வரும். ஒரு நெருக்கடிகள் ஏற்படும் போது தான், ஒரு சூழ்நிலைகளை நெருக்கும் போது தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். அந்த நெருக்கடி வராத வரைக்கும் நமக்கு தெரியாது, நெருக்கடி வராத வரைக்கும் நமக்கு தெரியாது. நான் சொல்ல சாதாரண சபையில் இருக்கும்போது எல்லாம் நார்மல் விசுவாசிக்கு தான் இல்லையா, நார்மல் விசுவாசி தான். ஒரு கல்யாணம் வரும்போது தான் அந்த கல்யாணத்தில் தான் தெரியும் அவங்க விசுவாசியுடைய விசுவாச லெவல் எப்படின்னுட்டு. அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியும் அவங்க விசுவாச லெவல் எவ்வளவுன்னுட்டு. ஒரு துக்க சம்பந்தமான நிகழ்வு நடக்கும்போது தான் தெரியும் அவங்க விசுவாச ஜீவியம் எப்படி இருக்குதுன்றது. எப்போ தெரியும்னா சாதாரண ஒன்று நடக்காத வரைக்கும் தெரியாது. ஒரு கல்யாண காட்சிகள், ஒரு சுகபோக நிகழ்ச்சிகள், ஒரு துக்கசமா நிகழ்வு, ஏதோ ஒரு சம் ஏதோ ஒரு நிகழ்வு அந்த வீட்டில் நடக்கும்போது தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விசுவாச அளவு எவ்வளவு, அவங்க விசுவாச நிலை எவ்வளவு, அவங்க விசுவாசம் எப்படி இருக்குது, அவங்க காரியங்கள் எப்படி இருக்குதுன்றத அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சூழ்நிலை வராத வரைக்கும் தெரியாது. அப்போ அவர் சொல்ல, உன்னை நெருக்கிறேன், உன்னை கொஞ்சம் சிறுமைப்படுத்துகிறேன். எதுக்கு சிறுமைப்படுத்துகிறேன்னா, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்ப இருதயத்துல உள்ளது சரின்னு என்னைக்கு விளங்க பண்றோமோ அன்றைக்கு தேவன் என்ன செஞ்சவர்னா, நமக்கு கொடுக்க நினைக்கிறத கர்த்தர் கொடுக்கறத கர்த்தர் கொடுத்து முடிச்சிடுவார். உத்தமன் என்று விளங்கின பின்பு, அப்ப விளங்க பண்றது யாருடைய கையில இருக்குன்னா, நம்ம கையில தான் இருக்குது. அப்ப எதுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வருது அப்படின்னா, அந்த சோதனையான நேரத்துல தான், அந்த நெருக்கடியான நேரத்துல தான் நமக்குள்ள என்ன இருக்கிறது, நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம என்ன நிலைமையில் உள்ளவங்க, நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை எப்போ தெரிய முடியும்னா, ஒரு நெருக்கடி ஏற்படும் போது தான் தெரியும், ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம நல்லவங்களை தான் இருப்போம், எல்லாரும் நல்லவங்களை தான் இருப்போம். ஆனால் எப்போ தெரியும்னா, அவர் கிளியாக சொல்கிறார் அந்த ரெண்டு வருஷம் மீன் பாருங்கள், உபாகமத்தில், நீங்கள் பிழைத்து பெருகி தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் அதை நீ மீண்டும் அந்த முத வசனம் பெருகி பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் கட்டளைகளை செய்ய இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் எப்போ அப்போ சுதந்திரிக்க முடியும், உனக்கு கொடுக்குறேன்ன தேசத்தை உன்னை எப்போ சுதந்திரிக்க முடியும், நீ எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, உன்னை சிறுமைப்படுத்துகிற நேரத்தில் எல்லா நாளிலும் நான் உனக்கு சொல்கிறது எப்படி இரு, செய்ய கவனமாக இரு. ஆனால் என்றைக்கு நீ செய்ய அதை என்னைக்கு செய்கிற அப்படின்னு நான் பார்க்குறனோ, அன்றைக்கு உனக்கு என்ன செய்யணும்னா அது சுதந்திரமாக அவனுக்கு என்ன செய்வே நான் கொடுப்பேன். ரெண்டாம் வசனத்தினுடைய பேசிக் தான் முதல் வசனம். அவர் சொல்கிறார் அதை சுதந்திரிக்க இல்லையா, அதை என்ன செய்ய நீ சுதந்திரிக்கும்படி இன்று நான் உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளை செய்ய என்ன பண்ணுவார், கவனமாயிரு. கர்த்த அப்போ அந்த சிறுமைப்படுத்தும் போது இந்த கட்டளையில் ஒன்றை மிஸ் பண்ணால் கூட என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த சுதந்திரத்தை நீ பெற முடியாது. உனக்கு சுதந்திரம் உனக்கு எப்போ வாக்கு பண்ண, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது கானான் என்ன செய்வேன் உனக்கு கொடுக்குறேன்ட்டு. இந்த கானானை எப்போ உனக்கு நான் கொடுப்பேன்னா, நீ உத்தமான்றத நீ விளங்க பண்ணிடணும், நீ சரியான அப்படின்றத நீ விளங்க பண்ணாதான் நீ என்ன செய்ய முடியாத சுதந்திரிக்க முடியும். அந்த தேசத்தை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் படி செய்வதற்கு சாவதானமாக இருந்து உன் தேவனாக உன்னை சிறுமைப்படுத்துகிற நாளில், உன்னை சிறுமைப்படுத்தும். அப்ப அந்த சிறுமைப்படுத்தும் போது இந்த கட்டளைகளை கை கொள்றதை நம்ம விட்டுட்டோம்னா, நமக்கு சுதந்திரிக்க முடியாது, சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அப்ப சுதந்திரத்தை என்னைக்கு கத்தரே நமக்கு நம்ம முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும் நமக்கே வாக்கு பண்ணியிருந்தாலும் எப்போதை நான் பெற முடியும் அப்படின்னா, அந்த நெருக்கடியான நேரத்தில் நான் கட்டளை விட்டுறக்கூடாது. என்னைக்கு நான் தேவன் நமக்கு சொல்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் சூழ்நிலைகளை காரணம் காட்டி மற்ற காரியத்தை பார்த்து அதனால் தான் செய்ய முடியல இதனால் செய்ய முடியலன்னு எதையாவது காரணங்களை காட்டி நான் செய்ய வேண்டிய செயலை நான் செய்யாத விடுவேனானால்
ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம காரணம் காட்டி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதான் யாக்கோபு சொல்றா, நீ உத்தமான விளங்கணும், உன்னை உத்தமான என்று என்னைக்கு நீ விளங்க பண்ணணும். இன்னைக்கு பார்வைக்கு உத்தமனாக தெரியலாம், உத்தமன்றதை என்னைக்கு கர்த்தர் பார்க்கிறாரோ அன்றைக்கு உனக்கென்று கொடுக்க உனக்கு வாக்கு பண்ணின அந்த காரியத்தை உன் வாக்கு தகுந்த செஞ்சிருவேன், நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்ப அந்த உத்தமன்றதை விளங்க பண்றது சாதாரண விளங்க பண்ண முடியாது. எப்ப விளங்க தெரியும்னா அந்த சோதனையான நேரத்துல தான் சொல்றேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆரம்பிச்சுட்டார். அப்ப அந்த சோதனையான நேரத்துல, நெருக்கடியான நேரத்துல, போராட்டமான நேரத்துல, இக்கட்டான நேரத்துல அந்த சொல்ற வார்த்தைகளை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருந்தா. அப்ப நம்ம சாதாரண இருக்க வரைக்கும் நம்ம கரெக்டா இருக்கிறது போல நமக்கு தெரியும். அந்த நெருக்கடி வரும்போது தான், நம்மளை யாராவது ஒரு ஆள் திட்டும் போது தான் நமக்கு உள்ளந்து எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருது நமக்கு தெரியும். நம்மளை யாரும் திட்டாத வரைக்கும் நம்ம நல்ல பரிசுத்தவான்கள், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், கோவப்பட மாட்டோம், டென்ஷன் மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். நம்மளை யாராவது திட்டும் போது, நம்மளை யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் போது தான் நமக்கு உள்ளே இருந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் வெளியில் வரும். நம்மளை யாராவது சீண்டும் போது தான் நமக்குள்ள என்ன இருக்குதுன்றதை என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சோம். அதான் உபாவம் சொல்லிட்டா, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்ன செய்ய, கொஞ்சம் சிறுமைப்படுத்துற. அந்த சிறுமைப்படுத்துகிற நேரத்துல என் கட்டளைகள் எல்லாவற்றின் படியும் நீ செய்ய சாவதானமா இருந்தா உனக்கு சுதந்திரிப்பேன்னு சொன்ன வாக்கு என்ன செஞ்சிருவேன், நீ சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அதான் ஆபிரகாமுக்கு இப்படி சொல்ற இல்லையா, ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு சொல்றாரு இல்லையா, ஆதியாகமம் பதினேழு முதல் வசனம் பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்படின்னா சர்வம் என்னால் முடியாதது ஒன்றும் கிடையாது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் எல்லாம் முடியும். அந்த சர்வமான தேவன் என்ன அர்த்தம், என்னால் எல்லாம் முடியும், என்னால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. அதான் நம்ம போன ஆகாதது ஒன்றும் இல்லை, என்னால் ஆகாதது ஒன்றும் கிடையாது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் எல்லாம் முடியும், எப்பவும் முடியும், எல்லாம் என்னால் செய்ய முடியும். ஆனால் என்னால் எல்லாம் செய்ய முடியுன்றதுனால உனக்கு நான் செய்ய மாட்டேன், என்னால் முடியாததுனால உனக்கு நான் செய்யாமல் போல, பட் என்னால் எல்லாம் செய்ய முடியும், நீ கேட்குற எல்லாம் என்னால் கொடுக்க முடியும், நான் உனக்கு சொல்கிற நான் உனக்கு சொன்னதையெல்லாம் செய்ய முடியும், நான் நீ கேட்குறதையும் கொடுக்க முடியும், நான் உனக்கு சொன்னதையும் செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் எப்போ நான் செய்வேன் அப்படின்னா எல்லாம் செய்ய முடியாமல் இல்லை, நீ கேட்கறதுனால செய்ய முடியாம இல்லை, நான் உனக்கு சொன்னதையும் செய்ய முடியாத இல்லை, பட் நீ கேட்கறதையும் என்னால் செய்ய முடியும், நான் உனக்கு சொன்னதையும் செய்ய முடியும். இதை ரெண்டும் எப்போ நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்றாரு, இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிர். அப்ப இதுவரைக்கும் என்னவா இல்லை, இப்ப கீழ்படியில அவரு ஆபிரகாம் கீழ்படியிலையா, ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கலையா, ஆபிரகாம் ஆண்டவர் பலிபீடம் கட்டி ஆண்டவர் ஆராதிக்கலையா, அவர் சர்ச்சைக்கு போகலையா, அவர் ஆண்டவர் ஆராதிக்கலையா, அவர் பின்வாங்கி போயிட்டாருன்னா 24 வருஷம் வாழ்க்கை, 24 வருஷமா ஆண்டவர் கீழ்ப்படுகிறாரு, ஆண்டவரை ஆராதிக்கிறாரு, ஆண்டவரை விசுவாசிக்கிறாரு, ஸோ ஆண்டவருடைய பலிபீடங்களை கட்டி அங்கே என்ன செய்கிறார், தேவனை தொழுது கொண்டிருக்கிறார், இவர் ஜோமன்னதெல்லாம் என்ன செய்யுது, இவர் அந்த அளவுக்கு வளர்ந்தா இருக்கிறார், அதில் எந்த குறைபாடுமே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்னால் நடந்தது என்னவாயிரு, நீ உத்தமனாயிரு. அப்போ ஆண்டவர் கீழ்ப்படைஞ்சு 24 வருஷமா கீழ்ப்படைஞ்சு நிற்கிறாரு, அது உத்தமம் இல்லையா, 24 வருஷமா கீழ்ப்படைஞ்சு நிற்கிறாரு, அது உத்தமமான வாழ்க்கை இல்லையா. அப்ப 25 வருஷமா கீழ்ப்படைஞ்சு ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே நம்பி வந்திருக்கிறாரு, அது இல்லையா, அது போதாதா, நீ கேட்கறத பெறத்துக்கு அந்த கீழ்ப்படியில் மட்டும் போதாது, நீ கேட்கறத பெறுவதற்கு நான் சொன்ன உடனே உன் ஆசிர்வதிப்பேன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு வந்த பத்தியா, அந்த கீழ்ப்படிதல் மட்டும் நீ கேட்குவதை பெறுவதற்கு நான் உனக்கு சொன்னதை பெறுவதற்கு போதுமானதாக இல்லை. இப்ப இருக்க அந்த கீழ்ப்படிதல் மட்டும், ரெண்டாவது சொல்றேன், எனக்கு தான் கீழ்ப்படிக்கிறோம், மனைவிக்கு தான் கீழ்ப்படுகிறேன், ஸோ எனக்கு அதாவது மனுஷனை காட்டிலும் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்றதை என்னைக்கு நீ விளங்க பண்ணுவேன்.
இப்ப ஆபிரகாம் 16 மதியத்தை யாருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாரு? ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறார். மணிமடதா மனுஷன் எடுத்துக்கோங்களே, ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறார் இல்லையா? இப்ப 12 அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சார். ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணா வித்தியாசம் இருக்கா? அங்க மனைவி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க கீழ்படிஞ்ச, அங்க ஆண்டவர் சொன்னாரு கீழ்படிஞ்ச, பட் ரெண்டு ஒண்ணு தானே. பட் கீழ்படல ஒரு வித்தியாசத்தை காட்டலையே. மற்ற மனுஷன் மனுஷன்ல காட்டினா தேவனுக்கு தான் முழுக்க முழுக்க கீழ்ப்படுகிறத நீ என்னைக்கு விளங்க பண்ற அன்னைக்குதான் கொடுப்ப, அன்றைக்குதான் அது உனக்கு கிடைக்குமே தவிர. பட் நீ நினைச்சிருக்க என்ன நினைச்சிட்டோம், ஓ சர்ச்சைக்கு போனா சர்ச்சைக்கு போயிட்டாங்க அதனால கீழ்படிஞ்சிட்டாங்க. இல்ல இல்ல, ஒரு மனுஷனுக்கும் ஒரு தெய்வத்துக்கும் நீ கீழ்படுகிற, சோ ஓகே. ஆனா மனுஷனை காட்டின தேவனுக்குத்தான் நான் கீழ்ப்படுகிறேன்றத என்றைக்கு நீ விளங்க பண்றையோ? நான் உனக்கு சொன்னது நீ என்ன கிட்ட கேட்கறது, ரெண்டையும் உனக்கு நான் செய்யணும்னா மனுஷனுக்கு கீழ்ப்படைத காட்டிலும் தேவனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படுகிறேன்றத நீ என்னைக்கு விளங்க பண்ணுவ? 12 ஆண்டவர் கீழ்ப்படுகிற, 16 மனுஷனை கீழ்ப்படுகிற, ரெண்டு ஒன்று தான். டிஃப்ரெண்ட் என்ன, வித்தியாசம் என்ன? அங்க அவர் சொன்னார் கேட்ட, இங்க இவர் சொன்னார் கேட்ப, நாளைக்கு இன்னொருத்தர் சொன்னா கேட்ப. இப்ப யார் சொன்னாலும் என்ன பண்ணி இருக்கிற, அவன் சொன்னா கேட்கற, இவங்க சொன்னா கேட்கற, இவங்க சொன்னா கேட்கற. பட் எல்லாரை காட்டிலும் தேவ வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம், அதுக்கு தான் நான் முழுக்க முழுக்க நான் கீழ்ப்படிவேன்றத என்னைக்கு நீ விளங்க பண்ணுவேன்? அப்ப இதுவரைக்கும் கீழ்ப்படிஞ்ச வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எது உத்தமமாக தெரியல தேவனுக்கு? நமக்கு உத்தமமா தெரியும். என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் பாருங்க 24 வருஷமா ஆண்டவரை கரெக்டா ஆராதிக்கிறாரு, ஆண்டவர் சொன்னவனே வந்துட்டார், ஆமா வந்தாரு, தப்பு இல்லை. ஆனா 16 சொல்றாரு, மனைவி சொன்னதான் நான் கேட்டேன், ரெண்டு பேர் சொன்னதும் கேட்டிருக்கிற, வித்தியாசம் என்ன? இது எப்ப வழங்க பண்றாரு பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன். இப்போ மனுஷனுடைய வார்த்தைக்கு தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி இருந்தா இல்லையா? மனுஷனுடைய தேவ வார்த்தை மனுஷனுடைய வார்த்தைக்கு தேவ வார்த்தைக்கு ஒத்திருந்தா நான் கீழ்ப்படிவேன். ஆனா அதே மனுஷனுடைய வார்த்தை தேவ வார்த்தைக்கு ஒத்து போகல அப்படின்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன்ற நிலைக்கு என்னைக்கு நம்ம வரமோ அன்னைக்கு நம்ம உத்தமத்தை நம்ம விளங்க பண்றோம். ஆனா மனுஷன் சொல்றத கேட்க வேணாம்னு சொல்லல. அப்ப மனுஷன் சொல்ற வார்த்தை யார் கேட்டபடி இருக்கணும்? மனுஷன் சொல்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 6:1 பாருங்க, எபேசியர் 6:1 பாருங்க, எபேசியர் 6:1, எபேசியர் 6:1 பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் அந்த சில கதை சொல்றாரு இல்லையா, பிள்ளைகளே பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும்? இப்போ ஒரு காரியத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கணும் அப்படிதான் சொல்லி எழுதணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகள் அப்படித்தானே எழுதணும். ஆனால் எப்படி எழுதுறாரு? பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல். அப்படி என்னென்ன அர்த்தம்? பெற்றோர் சொல்ற வார்த்தை யாருடைய வார்த்தைக்கு சம்மந்த ஒத்துருக்கணும்? தேவ வார்த்தைக்கும் பெற்றோர் வார்த்தைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கும் பெற்றோருடைய வார்த்தை என்ன இருக்குன்னாக்க சம்மந்தம் இருக்கணும். இந்த தேவ வார்த்தைக்கு ஒத்த பெற்றோருடைய வார்த்தை இருக்குமானால் அதுக்கு என்ன செய்ய கீழ்ப்படி. மனைவிகளே உன் சொந்த புருஷன் என்ன செய்ய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல கீழ்ப்படுகிற சொல்ற அஞ்சல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எங்க பண்ண தன்னிச்சையான வார்த்தைக்கு தேவன் சொல்லல, தன்னிச்சையான வார்த்தை என்ன செய்ய தேவன் இண்டிவிஜுவல் பண்ணல, என்ன சொல்றாரு? சோ அங்க சொல்ற வார்த்தை யாரோட சம்பந்தப்படணும்? தேவனோடு கூட சம்பந்தப்படணும், தேவ வார்த்தையோடு கூட சம்பந்தப்படணும். அப்போ ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை தேவனோடு தேவ வார்த்தையோடு சம்பந்தப்படக்கூடிய வார்த்தை இருக்கமானா அதை கீழ்ப்படி. ஆனா அவரம் என்ன செய்யல, அவர் சொன்ன வார்த்தைக்கும் இவங்க சொன்ன என்ன இருக்குது? முரண்பாடு இருக்குது. அப்ப முரண்பாடான காரியத்தை செய்யறத என்னைக்கு நம்ம நிறுத்துகிறோமோ அன்றைக்கு நம்ம உத்தமர்கள் என்று நம்ம விளங்க பண்ணுகிறோம். தேவ வார்த்தைக்கும் மனுஷ வார்த்தைக்கும் சம்பந்தப்படாம, தேவ வார்த்தை வேறையா இருக்குது, மனுஷ வார்த்தை வேறையா இருக்குது, இது ரெண்டு என்ன இருக்குது? ஆப்போசிட்டா இருக்குது, முரண்பாடா இருக்குது. ஆனாலும் அவன் சொல்றாங்க நான் செய்யறேன், இவர் சொன்னாலும் செய்யறேன், அவன் சொன்னாலும் செய்யறேன். இல்ல இல்ல, யார் சொல்றதும் எதுக்கு ஒத்து வரணும்? தேவ வார்த்தையோடு ஒத்து வந்துச்சுன்னா, அதுக்கு சம்பந்தப்பட்டுச்சுன்னா, அதுக்கு ஏற்றபடி இருந்துச்சுன்னா அதை செய். அதை அவர் சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படியுங்கள்.
அவ பெற்றோர் கீழ்படிந்து ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கலாம், அப்படி முடிக்கல. அந்த பெற்றோருடைய வார்த்தை எதுக்கு, எந்த வார்த்தைக்கு ஒத்து இருக்கணும்? தேவ வார்த்தைக்கும் பெற்றோர் வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்படிப்பட்ட சம்பந்தமான வார்த்தைக்கு தான் பிள்ளை என்ன செய்யணும்? கீழ்படியணும். அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? நீ கீழ்படியாம போயிடக்கூடாது. அது மனைவியா இருந்தாலும் அதுதான், பிள்ளைகளா இருந்தாலும் அதுதான். அப்ப நம்மளுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை இருக்கணும்? ஒருத்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது யார் வேணா இருக்கட்டும், பட் அவங்க சொல்ற வார்த்தை எதுக்கு ஒத்து இருக்கணும்? தேவ வார்த்தையோடு சம்பந்தப்படணும். தேவ வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும், தேவனுடைய அனுமதிக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அப்ப கர்த்தரை அனுமதிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குமானா நீ என்ன செய், அதுக்கு கீழ்படி. அதனுடைய அர்த்தம் அப்ப நீங்க ஆபிரகாம் 12 மனைவி கீழ்படிஞ்சாரு, 16 மனைவி கீழ்படுகிறாரு, 12 ஆண்டவர் கீழ்படுகிறார், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அதை விட சற்று வித்தியாசப்படனா, மனைவி சொன்னாலும் மற்றவர்கள் சொன்னாலும் தேவ வார்த்தையோடு சம்பந்தப்படுமானால் அதற்கு கீழ்படுகிற மத்தியா, அதுக்கு அதான் கீழ்படிவன் சொல்ற மத்தியா, அதுதான் உத்தமமான வாழ்க்கை. அந்த உத்தமத்தை என்னைக்கு நீ சொல்றதில்லை, விளங்க பண்றையோ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் பேசுவோம், செயல்படுத்த மாட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய பேசுவோம், நிறைய சொல்லுவோம், ஆனா சொல்றத இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துறோம்னு பார்த்தா இருக்காங்க. மற்றவங்களுக்கு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு செய்யணும் சொல்லுவோம், அண்டாபடி சொல்றாருன்னு சொல்லுவோம், மற்றவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்யறோம்னு பாருங்க. கிறிஸ்தவனுக்கு நிறைய பேசுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம். சொல்றாருன்னா நீ விளக்கம் பண்ண அர்த்தம், நீ செஞ்சு அதை என்ன பண்ணு, நிரூபிச்சு காட்டு. நீ என்னைக்கு நீனுடைய செயல்பாட்டை நிரூபித்து காட்டுறையோ அன்றைக்கு தான் உனக்கு என்ன கிடைக்குன்னா, நான் உனக்கு சொன்னது நீ என்னிடத்துல கேட்டது, நான் உனக்கு சொன்னது நீ என்னிடத்துல கேட்டதை என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா, பட் உத்தமான என்று விளங்க பண்ணணும். அப்ப பிரத்தமன விளங்க பண்ணுவேன். சோ தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்கமானா நான் கீழ்படிவேன். அந்த அந்த எல்லைக்கு நம்ம என்னைக்கு வருகிறோமோ அன்றைக்கு நம்ம உத்தமன் என்ன செய்ய நம்ம விளங்க பண்றோம். அவங்க சொல்றா கேட்கறேன், இவங்க சொல்றா கேட்கறேன், அவங்க சொல்ற எல்லா சொல்றதும் கேட்கணும், பட் கேட்கிற வார்த்தை எந்த வார்த்தை இருக்குன்னா, அவங்க சொல்றது தேவ வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட வார்த்தை இருக்குமானா அதுக்கு நம்ம கீழ்படிவேன், அதுக்கு தான் நான் கீழ்படிவேன், மற்ற எதுக்கு நான் கீழ்படிய மாட்டேன். அப்ப உண்மைன்றது வேற, உத்தமன்றது வேற. உண்மை என்பது என்ன வேற, உண்மை என்பது நம்ம வரைக்கும் இருப்பது, நமக்குள்ள மாத்திரம் இருக்கிறது. உத்தமம் என்பது நம்மை தாண்டி மற்றவர்களுக்கும் தெரியத்தக்க அளவுக்கு இருப்பது. உண்மை அப்படின்றது என்ன, நம் வரைக்கும் இருக்கிறது. உத்தமம் என்பது என்ன, நம்மை தாண்டி மற்றவர்களுக்கும் தெரியத்தக்க அளவுக்கு இருக்கிறது. அப்ப நம்மளுடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு தெரியும். உத்தமன் ஏன் உண்மை விளங்கப்பட சொல்லாம, நீ உண்மை உள்ளவன் என்று பார்த்துட்டா கொடுத்துறவன் சொல்லிருக்கலாமா, நீ உண்மையா இருந்தா நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிருக்கலாமா. ஆனா அங்க என்ன சொல்றாரு, உத்தமனா விளங்கன்னு சொல்றாரு. ஏன் உத்தமன சொல்றாரு? அப்ப உண்மைக்கு உத்தமத்துக்கு என்ன வித்தியாசம், உண்மைக்கும் உத்தமத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப உண்மைன்னு சொல்லிருக்க, உண்மையா இருந்தா கொடுத்துற சொல்லிட்டு போயிருக்கான்ல. திமோத்தி பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கணவன் கொடுத்தார் கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப உண்மையா தான் கொடுத்துட்டு போலாம்ல, கொஞ்சத்தில் உண்மை அநேக திமன அதிகாரியா வைக்கிற சொல்லிட்டு போலாமா. அப்ப நீ உண்மையா இருந்தாக்க நான் கொடுக்கறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. ஏன் உத்தமன்னு சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு பண்ணதையும் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன்னா ஒன்னு செய், உத்தமன் என்பதை நீ விளங்க பண்ணணும். எப்ப விளங்க பண்ண உத்தமன், அப்ப உண்மைக்கு என்ன வித்தியாசம், உண்மை நான் ஏன் வரைக்கும் இருக்கிறது, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், இது உண்மை. பட் உத்தமம் எப்பன்னா நீ சரியா இருக்கிறது மற்றவனுக்கு தெரியணும். உண்மைன்றது என்ன, நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் ஜோம் பண்றேன், நான் உண்மையா இருக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், ஏன் வரைக்கும் என் மனசாட்சி வரைக்கும் நான் உண்மையா இருக்கிறேன், ஏன் மனசாட்சி தெரியும் சொல்றேன், அது உண்மை, இட்ஸ் ஓகே. ஆனா உத்தமன் என்ற விளங்கன பண்ண தான் கொடுப்பன சொல்றாரு. அப்படின்னா உத்தமன் என்ன, நீ உண்மையா இருக்கிறது மற்றவனுக்கு தெரியணும். அதான் பவுல் சொல்லுவாரு, நான் எல்லா நாங்க எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். ஏன் சொல்றாரு யோக்கியமான செய்ய நாடுகிறேன்னு, எங்க வாழ்க்கையை பாரு, நான் எனக்கு மட்டும் வாழல, எங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு தெரியணும், நீ சரியான நபர்னு மற்றவங்களுக்கும் தெரியணும், நான் சரியான நபர்னு மற்றவங்களுக்கும் தெரியணும், என்னுடைய வார்த்தை சரின்றதை மற்றவங்களுக்கு எனக்கு படி தெரியும், நீங்க நம்ம என்ன பரவாயில்ல என்ன கத்தர் பார்க்கிறார் அப்படின்னு நடத்த உண்மையா இருக்கிற
என கர்த்தர் பார்க்கறானே சொல்ற நபர் யாரனா உண்மை உள்ளவர்கள். அதாவது சிலதை பெறுவதற்கு உண்மை போதும், ஆனா எல்லாவற்றையும் பெறுவதற்கு உண்மை என்ன செய்யாது, போதாது. அவர் சொல்றார், நான் உனக்கு வாக்கு பண்ணதா கொடுக்கணும்னாக்க உண்மை போதாது, உத்தமத்துக்கு வா. நீ சரியின்றத, நீ சரியா இருக்கிறன்றத உனக்கு சொல்ற நீ சொல்லக்கூடாது, நீ சரின்றத மற்றவங்க சொல்ற மத்தியா அதான் உத்தமம். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த நிலைப்பாடுகள் மற்றவர்களுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்றைக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம உத்தமத்தை என்ன செய்யறோம், நம்ம விளங்க பண்ணுகிறோம். நம்ம கரெக்டானவங்க, நம்ம சரியானவங்க, நம்முடைய பேச்சு சரி, நம்முடைய பார்வை சரி, நம்முடைய செயல்பாடுகள் சரி, நம்முடைய செயல்பாடுகள் சரி என்பதை என்னைக்கு நீ விளங்க பண்றையோ அன்றைக்கு உனக்கு என்ன கொடுத்துருவேன்னா, நான் வாக்கு மடவர்களுக்கு நான் கொடுத்துருவேன், அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்துருவேன். பட் அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் சர்வ வல்லமை என்னால் முடியும். நீ கீழ்படுகிற உண்மை, இந்த கீழ்ப்படிதல் மற்றவனுக்கு தெரிய வரணும். மற்றவனுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதுன்றது மற்றவனுக்கு என்ன வரணும், தெரிய வரணும். குறிப்பாக எனக்கு தெரிய வரணும், நீ கீழ்ப்படி எனக்கு தான், எனக்கு கீழ்ப்படுகிற மாட்டது எனக்கு தெரிய வரணும். நீ அவனுக்கு கீழ்ப்பட இவனுக்கு இது நேச்சுரல், சொன்னால் கேட்கறது நேச்சுரல். ஆனால் அவங்க சொன்னாதான் கேட்பாங்கட பத்தியா, அந்த எல்லைக்கு என்ன செய்யணும், நம்ம வரணும். அப்போ இத்தனை வருஷம் விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம், 24 வருஷம் அவர் விசுவாசமா இருக்கிறார், தேவனோடு என்ன செய்வேன் பின்வாங்கவே இல்லை. அந்த விசுவாச வாழ்க்கையை பார்த்து என்ன செய்யல ஆண்டவர் தரல. 24 வருஷம் என்ன செய்யறாரு, தேவனுக்கு போராடலாம், பலிபீடம் கட்டுறாரு, தேவனை தொழுது கொள்றாரு, தேவனை ஜெபம் பண்றாரு, தேவனை ஆராதிக்கிறாரு. இத்தனை 24 வருஷம் ஆராதனை கர்த்தர் சொல்றாரு, இது உத்தமம் இல்லை, உண்மை. நீ ஜெபம் பண்றது உண்மை, நீ பைபிள் வாசிக்கிறது உண்மை, நீ ஆலயத்துக்கு போறது உண்மை, நீ ஆராதிக்கிறது உண்மை, நீ செய்யறதெல்லாம் உண்மை. ஆனா நீ கேட்டதை பெறுவதற்கு எது போதாது, உண்மை மாத்திரம் போதாது, அதை தாண்டி உத்தமத்துக்கு நாம வரவேன்னு கர்த்தர் விரும்புறார். அப்ப கீழே அவரவ சொல்ல 24 வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட பின்வாங்கல, ஆண்டவர் ஆராதிக்கிறார், போரிடத்துல தேவனுக்கு என்ன செய்யற ஆலயங்கள் பலிபீடம் கட்டுறாரு, நல்ல ஸ்தோத்திரம் பண்றார், நல்ல உண்மையா இருக்கிறார். ஆனா ஆண்டு இப்ப சொல்ற 24 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார், முத வர வருஷத்தை சொல்லல, முத மாசத்துல சொல்லல, 24 வருஷத்து பிறகு சொல்றார் ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படின்னா என்னால் ஆகாது, ஒண்ணுமே கிடையாது. நீ கேட்கறத கொடுக்க என்னால் ஆகும், நான் உனக்கு சொன்னதையும் கொடுக்க என்னால் ஆகும். ஆனா ஏதோ 24 வருஷம் நான் டிலே பண்றேன், இது வரைக்கும் நீ கேட்டதை ஏன் நான் கொடுக்காம இருக்கிறேன்னா, நீ உத்தமன்றத நீ விளங்க பண்ணணும், நான் அதை பார்க்கணும் கரெக்ட் அப்படின்னு நான் பார்க்கணும். மனுஷங்க பார்க்குறாங்க, அது மட்டும் நான் பார்க்கணும் தேனுக்கு முன்பாக இல்லையா. அப்போ இது வரைக்கும் யார் மட்டும் இருக்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக அப்படின்றாரா. அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி நிற்கிறாரு, மனுஷனெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் தேவன் ஓகேன்னு சொல்லணும். மனுஷன் சாதாரண ஒரு சின்ன காரத்தை பார்த்து ரொம்ப நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இல்லையா, ஏதாவது ஒரு சின்ன கருத்தை பண்ணுவோம் ரொம்ப நல்லவங்கப்பா அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இல்லையா. ஆனால் யாருன்றது அதுக்கு மேலே தான் தெரிய வரும். மனுஷனுடைய சர்டிஃபிகேட் எளிதாக வாங்கிடலாம், ஆனால் தேவனிடத்தில் சொல்ல 24 வருஷமாக ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவன் செய்ய முடியல, வாங்க முடியல. 24 வருஷமாக விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு சர்டிஃபிகேட் என்ன செய்ய முடியல, இன்னும் வாங்க முடியல. எத்தனை வருஷமாக, 24 வருஷமாக. ஆண்டவரா இயேசு 30 வருஷமா பாவமா பண்ணாரு, 30 வருஷமா பாவமா பண்ணாரு, அக்கிரமம் பண்ணாரு, அநியாயமா பண்ணாரு, கீழ்படியாமலையா போனாரு, கோயிலுக்கு போகாமலையா இருந்தாரு, ஜோமனியாமலையா இருந்தாரு, பிரசங்கம் பண்ணாமலையா இருந்தாரு. எப்ப பரலோகத்துக்கு எப்ப சர்டிஃபிகேட் கிடைக்குது, 30 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு பிரியமான சர்டிஃபிகேட் கிடைக்குது. யாருக்கு, ஆண்டவராகிய இயேசுவுக்கு 30 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. அப்படின்னா நமக்கு எப்போ கிடைக்குன்னு யோசித்து பாரு, அதாவது நீ விளங்க பண்ணுன்றார். அப்போ இயேசு எப்போ விளங்க பண்ணிடுறாரு அப்போ தான் என்ன செஞ்சார், எனக்கு பிரியமானவனை சொன்னார். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யலை, நான் பிரியமானவன் சொல்லலை. இன்னைக்கு மனுஷர் ஈஸியாக சொல்லிடலாம், 12 வயசில் உட்காந்து பிரசங்கம் பண்ணார், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, 12 வயசில் உட்காந்து பிரசங்கம் பண்றார, பிரசங்கத்தை கையில எனக்குறாங்க, வாயை பிறந்து பார்த்தாங்களா, சூப்பரா பேசுறார், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்களா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா. மனுஷனோட சர்டிஃபிகேட் எப்போ வந்துருச்சு, 12 வயசுலேயே வந்துருச்சு. மனுஷங்கிட்ட இருந்து நல்லவங்கன்ற சர்டிஃபிகேட்டு 12 வருஷத்துலேயே வந்துருச்சு.
ஆனா பரலோகத்துல இந்த சர்டிபிகேட் 30 வருஷம் ஆச்சு யாருக்கு பாபமே அவர்தான் அனுப்பினார் அவர் அனுப்பி அவருக்கு முன்னாடி அவர் சித்தத்தை செஞ்சு இதுவரைக்கும் அப்படி இருக்கிற அவருக்கு என்ன வரல 30 வருஷம் வரைக்கும் நல்லவர் சர்டிபிகேட் வரல ஆனா 12 வயசுல ஜனம் கட்ட வந்துருச்சு 12 வயசுல ஜனங்க கட்ட வந்துருச்சு 12 வயசுல போதர் கட்டத்துக்கு வந்துருச்சு ஆனா 30 வருஷத்துக்கு பிறகுதான் எங்கது வருதுன்னா பரலோகத்துல இருந்து வருது அப்படினா என்றைக்கு தேவன் பிரியமானவனை பார்த்தாரோ அன்னைக்கு தான் என்ன கொடுத்தார்னா பரிசுத்த ஆவி அன்னைக்கு தான் கொடுத்தார் பரிசுத்த ஆவி எப்ப வந்துச்சு 12 வயசுல வந்துச்சு ஓ இயேசு பரிசுத்தாவி எப்போ வந்துச்சு 12 வயசுலயா எப்போ வந்துச்சு 30 வயசுல வந்துச்சு அப்ப என்னைக்கு விளங்க பண்ணார் அன்னைக்கு என்ன செய்றாரு இப்ப இயேசு உத்த அந்த பிரியமான விளங்க பண்ணாத வரைக்கும் என்ன கிடைக்கல அவருக்கு பரிசுத்தாவி கிடைக்கல புரிய சொல்றது 30 வயசுல என்ன செய்யற இயேசுக்கு எங்க பாவமா பண்ணாரு பரலோகத்துல இருந்து வந்தவர் இல்லையா அழகா பிரசங்கம் 12 வயசுல அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றார் அவ்வளவு நேர்த்தியா பிரசங்கம் பண்றார் எல்லாம் வேத பரவாயில்ல வாயை பழந்து உட்காந்து பாக்குறோம் இந்த பைசா இவ்வளவு பிரசங்கம் பண்றார் இப்படி பேசுறார் இவ்வளவு அழகா இருக்கிறது யார் என்ன செய்ய முடியல பதில் பேச முடியல யார் அதை குறை கண்டுபிடிக்க முடியல யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல யாருமே ஒன்னு சொல்ல முடியல அவர் பேச கேட்ட யாவரும் அவர் புத்தியையும் அவர் சொன்ன குறித்து பிரமித்தார்கள் எல்லாம் ஆச்சரியம் வாயை பிறந்து நிக்கிறான் நம்ம கூட என்ன செய்ய இவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியலையே இவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றார இங்க அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணார பரிசுத்தை கொடுக்க கூடாதா வாக்குத்தத்தன் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கொடுக்க கூடாதா ஆனா எப்ப கொடுக்கல பிரசங்கம் பண்றதுனால கொடுக்கல பேசுறதுனால கொடுக்கல ஜோம் பண்றதுனால கொடுக்கல எப்ப கொடுக்கிறாருன்னா உத்தமன் என்று விளங்கப்பண்ண அப்ப என்னைக்கு நம்ம விளங்க பண்ணுகிறோமோ பரலோகம் என்னைக்கு நம்மளை எஸ் கரெக்ட் அப்படின்னு பார்க்குதோ அன்னைக்கு அது கிடைச்சிடும் பரலோகம் நம்மளை சரின்னு பார்க்காத வரைக்கும் நம்ம எவ்வளவு போராடினாலும் நம்ம எவ்வளவு பிரயாசம் நடத்தாலும் என்ன செய்யாதுன்னா நமக்கு அது கிடைக்காது அப்ப பரத்தது உனக்கு கிடைக்கணும்னாக்க நம்ம யார் நடணும் உத்தமர்கள் என்பதை நம்ம விளங்க பண்ணணும் உண்மை என்பது எனக்குள்ள வரைக்கும் எனக்குள்ள இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா தேவன் பார்க்கணும் உத்தமர் என்ற விளங்கிற கடவுள் ஆபரகம் சொல்றார் நீ எனக்கு முன்பாக இதுவரைக்கும் மனுஷன் முன்பாக உத்தமான தெரியல மனுஷன் முன்பாக நல்லவனா தெரியல மனுஷன் முடி நல்லவனா பாடுறது ரொம்ப ஈஸி மனுஷன் முடி நல்லவனா காட்டுறது ரொம்ப ஒரு சாதனை சின்ன ஹெல்ப் பண்ணா போதும் இப்ப நடந்து போயிருக்க ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் ரோடு நடந்து போயிருக்கிறார் அவரை வண்டியில பிக்கப் பண்ணி போட்டு என்ன சொல்லுவாங்க மகராஜமா நல்ல மனுஷன் பா என்ன பண்ணாரு என்ன குழந்தை விட்டவன் அவன் போன யாரா இருக்கலாம் குலகாரனா இருக்கலாம் போறவன் யாரா இருக்கலாம் ஒரு திருடனாக இருக்கலாம் போறவன் யாரா இருக்கலாம் மற்றவனை அபகரிக்கிறவனா இருக்கலாம் போறவன் யாரா இருக்கலாம் மற்றவனை பாதிப்பு ஆக்கிறவனா இருக்கலாம் ஆனா மனுஷன் கிட்ட ஈஸியா சர்டிபிகேட் வாங்கிடலாம் ஆனா யார்கிட்ட வாங்க முடியாதுன்னா தேவன்ட வாங்க முடியாது ஆண்டவன் இயேசுவையே பாக்குறோம் 12 வருஷத்துல மனுஷன் கிட்ட எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டா 12 வயசுல அத்தனை பேரும் ஓகே குட் கேண்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு ஆனா 18 மனுஷங்கிட்ட 12 வருஷத்துக்கு வாங்கின சர்டிபிகேட் பிறகு 18 வருஷம் கழிச்சுதான் பரலோக சர்டிபிகேட் கொடுக்குது இவருடைய நேசகுமாரன் புள்ளன்றதை எப்ப சொன்னாரு இவர் என் புள்ளன்றதையே 30 வருஷம் ஆச்சு அவர் சொல்றதுக்கு ஆபிரகாம் சொல்ற ஆபிரகாம் 26 வருஷமும் சொல்லல எனக்கு நடந்த கூட உத்தமனா இரு அப்படி என்ன நடந்தது இது வரைக்கும் இது வரைக்கும் என்னவா இல்ல உத்தமமா இல்ல இருக்கிற ஆனா உத்தமமா இல்ல உண்மையவனா இருக்கலாம் மனுஷனுடைய பார்வையில் எல்லாம் ஆபிரகாம் நல்ல மனுஷன் இல்லையா மனுஷனுடைய பார்வையில் ஆபிரகாம் சூப்பர் மனுஷன் கேராரூர் மேப்பர் வந்து 318 பேர் வாங்கப்பா நான் நைட்டோட நைட்டா 318 பேர் கூட போற அளவுக்கு ஆள் அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் அவ்வளவு பெரிய குட் கேரக்டர் அவ்வளவு நல்ல குணம் உள்ள மனுஷன் ஆனா இது வரைக்கும் ஆண்டவனை செய்யணாக்க நல்லவன் உன உலகம் சொல்லலாம் ஆனா நல்லவன் பரலோகம் நம்மளை சொல்லணும் நல்லவர்கள் என்று மனுஷர்கள் சொல்றதுனால கிடைச்சிடாது நல்லவர்கள் என்று உலகம் சொல்றதுனால கிடைச்சிடாது நம்ம நல்லவர்கள் என்பதை என்னைக்கு பரலோகம் சொல்லுதோ அன்றைக்கு தான் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணதை தேவன் உனக்கு தர முடியும் தேவன் நமக்கு தர முடியும் ஆனா ஆண்டவன் சொல்றான் நீ உலகத்துக்கெல்லாம் நீ நல்ல மனுஷன் தெரியலாம்
எல்லாருக்கும் என்னவர்களை நீ நல்ல மனுஷனா தெரியல, எல்லாருக்கும் அடி நீ யோக்கியமானவ தெரியல. பட் தேவன் என்னைக்கு நல்லவன்னு பார்க்குறாரோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை நாம் கேட்டதை அவர் சொன்னதை நமக்கு அவர் தருவார். அவர் கேட்டதும் நம்ம கேட்டதும் அவர் சொன்னதும் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீ நம்ம யாராக இருக்கணும், உத்தமர்களாக இருக்கணும். உத்தமன்னா நம்ம செய்கிற ஒரு காரியம் மற்றவனுக்கு சரியாக தெரியணும், தேவனுக்கு சரியாக தெரியணும். அந்த எல்லைக்கு என்றைக்கு நம்ம வருகிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தர் என்ன செய்வான்னா நம்மளை தேவனை ஆசீர்வதிப்பார். இப்போ சொன்னார்ல, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, நான் உனக்கும் நடுவாக எப்ப பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. உன்னை பெருக பண்ணுவேன், எப்ப பெருக பண்ணுவேன், எப்பா பெருக பண்ணுவேன், நீ உத்தமன் என்னைக்கு விளங்க பண்றையோ அப்ப நான் பெருக பண்ணுவேன்ட்டார் இல்லையா. அப்போ இப்ப எப்போ நான் உன்னை பெருக எந்த எந்த நாளையோ எந்த வருஷத்தை என்ன செய்வே இல்லை, எந்த வருஷத்தையும் குறிக்கல, எந்த நாளையும் குறிக்கல. இது யார் கையில் இருக்குது, நீ பெறது உன் கையில் தான் இருக்கு. எப்போ நீ எனக்கு உத்தமன்றதை விளங்க பண்றையோ, நீ நல்லவன்ற என்னைக்கு நான் பார்க்கணும் அன்னைக்கு என்ன பண்ணிடுவேன், அன்னைக்கு உனக்கு என்ன பண்ணிடுவேன், நான் கேட்க நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துருவேன், நான் சொன்னதையும் உனக்கு நான் கொடுத்துருவேன். அப்போ பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாம் அதிகாரம் முழுசும் ஆண்டவர் பேசுறார் இல்லையா. பதினேழாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் பேசினா இருக்கிறார், ஆனா எப்ப கொடுக்குமேனு சொல்லல, எப்ப கொடுக்குமேனு சொல்லல. இந்த பதினெட்டாம் அதிகாரத்துல அவர் செயல்பாடை விளங்க பண்றார் பாத்தீங்களா, அவர் நல்லவர்ன்றத விளங்க பண்றார் பாத்தீங்களா. எப்ப விளங்க பண்றாரு, பதினெட்டாம் அதிகாரத்தை விளங்க பண்ற, என்ன விளங்க பண்றா, இதுவரைக்கும் கொடுக்கலன்னு தெரிஞ்ச போது கூட அவர் செயல்பாட்டுல மாற்றமே, அவர் செயல்பாட்டில் மாற்றம் என்ன செய்யலை, ஏற்படவே இல்லை. அவர் செயல்பாட்டில் என்னைக்கு மாற்றம் இல்லாததை ஆண்டவர் பார்த்தாரோ அப்போ சொல்கிறாரு, பதினாறாம் வசனத்தில் பாருங்கள், பதினஞ்சுலேருந்து சார் பதிமூணுலேருந்து, கப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பத்தாம் வசனம் பாருங்கள், அப்பொழுது அவர் நிச்சயமா உன் இடத்த திரும்ப வருவே. எப்ப டேட்ட குடிக்கிறாரு, டேட் எப்ப குடிக்கிறார், பதினேழு குடிச்சிருக்கணும்ல, ஒரு அதிகாரம் முழுசும் பேசினு வரார், அவர்கிட்ட பேசுறாரு, மனைவி பத்தி பேசுறாரு, எல்லாம் பேசினு வரார், பேரை மாத்துறாரு, மனைவி பேரை மாத்துறாரு, எல்லாம் சொல்லின்னு வரார், பள்ளியை பத்தி சொல்றாரு, இஸ்மாவோட பத்தி சொல்றாரு, எல்லாரும் பத்தி சொல்லின்னு வரார், ஈசாக்கு பத்தி சொல்ல எல்லாத்தையும் சொல்லி வரார். ஆனால் எப்போ ஆசிர்வதிப்பேன்னு எப்போ சொன்னாருன்னா, அவன் என்னைக்கு உத்தமனாக கர்த்தர் பார்த்தாரோ அன்னைக்கு சொல்கிறான், அடுத்த வருஷம் இதே டைம் வருவேன், உன் மனைவி என்ன இருக்கும், ஒரு பிள்ளை இருக்கும். எப்போ நான் கேட்டதை கொடுப்பேன், நான் சொன்னதை எப்போ நிறைவேற்றுவேன்னு சொன்னால், உத்தமன்றத நீ விளங்க பண்ணு, உன்னுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு முன்னாடியும் நல்லதாக தெரியட்டும். குறிப்பாக தேவனுக்கு முன்னாடி நம்முடைய செயல்கள் சரியானதாக இருக்கட்டும். தேவனுக்கு மனுஷன் எத்தனை பேர் சர்டிஃபிகேட் கொடுத்தது நமக்கு பிரச்சனை இல்லைங்க, மனுஷங்கிட்ட சர்டிஃபிகேட் ரொம்ப ஈஸி, ஒரு மனுஷங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் போதும் உடனே சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். ஆனால் ஆண்டவர் சின்ன ஹெல்ப் இல்லை, நீ பெரிய ஹெல்ப் பண்ணால் கூட உடனே தரமாட்டா, அவன் நிறுத்தி பார்ப்பா, நிதானிச்சு பார்ப்பா. சரியானவன் என்னைக்கு தோணுதோ, என்றைக்கு நம்ம விளங்க பண்ணுறோமோ, என்னைக்கு கர்த்தர் பார்க்குறாரோ அன்றைக்கு நாம் கேட்டதையும் அவர் சொன்னதையும் நமக்கு தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கேட்டது அவர் சொன்னது ரெண்டும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம உத்தமர்களாக நம்ம விளங்கப்படணும். உத்தமன் அர்த்தம் நம்முடைய செயல் தேவனுக்கு முன்னாடி சரியானதாக இருக்கணும். மனுஷனுடைய சரியானதாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் தேவனுக்கு முன்னாடி சரியாக இருப்பது ரொம்ப கஷ்டம். என்றைக்கு தேவனுக்கு முன்னாடி சரியானதுன்றது என்னைக்கு விளங்க பண்ணியும், அன்றைக்கு நாம் கேட்டது அவர் கொடுக்கணும்னு சொன்னதை கர்த்தர் திருவக ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை தருகிறோம், நம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்தோமை நோக்கி பார்க்கிறோம். யாக்கோபு சொல்றா, உத்தமான என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தை பண்ணார்ல உனக்கு, அந்த வாக்குத்தத்தை அவன் நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா
உத்தமனா இருக்கணும். உன் செயல் மற்றவளுக்கு சரியானதாக இருக்கணும். குறிப்பா தேவனுக்கும் தேவ மனுஷர்களுக்கும் சரியா இருக்கணும். உலக மனுஷங்கிட்ட நீ ஈஸியா சர்டிபிகேட் வாங்கிடலாம், ஈஸியா சர்டிபிகேட் வாங்கிடலாம், ஆனா தேவனிடத்திலும் தேவ மனுஷனிடத்திலும் அவ்வளவு சீக்கிரமா நீ வாங்க முடியாது. தேவனிடத்திலும் தேவனுடைய மனுஷரிடத்திலும் அவ்வளவு சீக்கிரமா நீ சர்டிபிகேட் வாங்க முடியாது, அவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியாது. தேவனிடத்தில் தேவ மனு சர்டிபிகேட் வாங்கினா அது உங்க செயல்கள் இருக்குது. இன்னைக்கு தேவ ஜனனுடைய செயல்கள்லாம் பேச்சில் இருக்க தவிர பலத்தில் இல்லை, செயலில் இல்லை. இன்னைக்கு செயலில் என்றைக்கு நம்ம சரியானவன் என்பதை நம்ம விளக்கி காட்டுறோமோ, நம்ம நிரூபித்து காட்டுகிறோமோ, அன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை கொடுப்பதற்கான ஆயத்தம். அதை நாம் கேட்டது அவர் கொடுக்கிறேன்னு சொன்னது ரெண்டும் கிடைக்கணும்னா நம்ம சரியானவன் என்பதை தேவன் பார்க்கணும். நம்ம பார்வைக்கு எல்லாமே சரியானதை போல் தெரியும். நம்ம சரியில்லைன்றதை எப்போ தெரியும்னா ஒரு நெருக்கடிகள், ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வரும்போது தான் எத்தனை வசனத்தை நம்ம மீறுகிறோம், எத்தனை உபதேசத்தை மீறுகிறோன்றது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. சபைக்கு வரலாம், கோயிலுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், ஆராதனைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நெருக்கடிகள் வரும்போது தான் நம்ம எத்தனை உபதேசத்தை மீறுகிறோம், எத்தனை கட்டளைகளை மீறுகிறோம், எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோன்றது எப்போ தெரியும்னா ஒரு நெருக்கடி வரும்போது தான் தெரியும். எப்போ நீ நல்ல மனதை விளங்க பண்ண முடியும்னா அந்த நெருக்கடியை சகித்து, அந்த நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு, அந்த நெருக்கடியிலையும் நான் சரியானதை செய்கிறேன் பத்தியா, வசனத்தை மீறாமல் செய்கிறேன் பத்தியா, உபதேசத்தை மீறாமல் செய்கிறேன் பத்தியா, அப்போ தான் நான் உத்தமன்றத நான் விளங்க பண்ண முடியும். நெருக்கடி வராத வரைக்கும் நம்ம நல்லவர்கள். ஒரு பணக்கஷ்டம் வராத வரைக்கும் அவள் காணிகை நல்லா தருவோம், தசமான குறைவில்லாமல் கொடுப்போம். நமக்கே ஒரு தேவை, ஒரு நெருக்கடி வரும்போது அந்த நெருக்கடிக்கு மத்தியில் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் குறைப்போமா கூட்டுவோமா? ஏன்னா ஒரு நெருக்கடின உடனே அந்த வார்த்தை அழகாக மீறிடுவோம். ஒரு நிகழ்வுகள் நடக்காத வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி அழகாக போயிட்டு இருப்போம். ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எத்தனை பேர் இந்த ஃபங்க்ஷனை தாண்டி கட்டளையை கைக்கோன்னு சொல்லிட்டு விளங்க பண்ணுறோமோ அன்றைக்கு. மற்ற வீட்டில் எதுவுமே வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கும், அன்றைக்கு கோயிலுக்கு போவோம். அது இல்லை, வீட்டில் முக்கியமான வேலைகள் இருக்குது, ஆனாலும் கட்டளையை மீறக்கூடாது, இது தேவனுடைய கட்டளை அப்படின்னு என்னைக்கு அந்த கட்டளைக்கு முக்கியத்துவப்படுத்தி அந்த கட்டளை நிறைவேற்றியோ அன்னைக்கு தான் நீ உத்தமன் என்பதை விளங்க பண்ணுகிறேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் விளங்கி சொல்லலாம். உபதேசம் கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் உபதேசத்தை கை கூட நடக்கும்போது தான் அந்த வழி தெரியும். நெருக்கடிகள் வராத வரைக்கும் நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான். நெருக்கடிகள் வரும்போது தான், பிரச்சனைகளும் போராட்டம் நெருக்கும்போது தான் நாம் யார் என்பதையே நமக்கு விளங்க தெரியும். நாம் யார் என்பதை நமக்கு தெரியும். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நம்ம நல்லவர்கள் என்பதை என்னைக்கு நம்ம விளங்க பண்ணுறோமோ, கற்பனைகளையும் கட்டளைகளையும் உபதேசங்களையும் கை கொண்டு நடக்கிறதை விட்டு நாம் மாறுறதே கிடையாது, நம்ம மீறுறதே கிடையாது. ஸோ பாரு, இந்த வசனப்படி இத்தனை நெருக்கம் வந்தாலும் இந்த வசனப்படி நடக்கிறேனான், இந்த வார்த்தையின்படி நடக்கிறேனான்னு என்னைக்கு நம்ம விளங்க காட்டுறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மளை உத்தமனிடம் நம்பி நமக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணினதை கர்த்தர் நமக்கு தருவார், கர்த்தர் தருவார். ஆலயத்துக்கு வர்றதுனால இல்லை, ஜோம் பண்ணுறதுனால இல்லை, இது எல்லாரும் செய்யலாம், இது நார்மலாக நடக்கக்கூடியது. மனுஷங்கிட்ட சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிடலாம், பரலோகத்தால் சீக்கிரமாக வாங்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு தெரியும் நம்ம யார், நமக்கு தெரியும். பட் சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வரும்போது வசனங்களையும் வார்த்தைகளையும் மீறுகிறவர்களா? சூழ்நிலைகளும் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களா?
உன்னை சிறுமைப்படுத்தும் போது எதுக்கு சிறுமைப்படுத்துறாருன்னா, என் கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்பதை கண்டுபிடிக்க தான் சிரமப்படுத்துறார். இன்னைக்கு ஏன் நமக்கு பண நெருக்கடி வருதுன்னா, இந்த நெருக்கடிக்கு மத்தியில் நீ செய்யறத செய்வியா செய்ய மாட்டியான்றதுக்காக தான் நெருக்கடி ஏற்படுத்துறார். ஒரு போராட்டம் வருதுன்னா, இந்த போராட்டத்துக்கு மத்தியில் நீ செய்ய வேண்டிய செய்வியா செய்யாம விடுறையான்றதை பார்க்கறதுக்கு தான் செய்யறார். உனக்கு பணத்தை கொடுக்கறது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் அல்ல, உனக்கு பொருளாதாரத்தை ஆஸ்வதிக்கிறது பெரிய விஷயம் அல்ல. பட் இந்த நெருக்கடி வரும்போதும் என் கட்டளையை நீ கை கொள்றையா மீறையா, இதை பார்க்கறதுக்கு தான் ஒரு நெருக்கடியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். நம்மளை பார்க்கற இந்த நெருக்கடி என்ன செய்ய விரும்புற, இப்போ என்ன செய்ய விரும்புற, இப்போ உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, இப்போடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நார்மலாக இருக்கும்போது இருக்க அதே செயல்பாடு நெருக்கடி வரும்போது இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டு ஒரே மாதிரி இருக்குமானால் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு தடை இல்லை. ஆனா எந்த நெருக்கடி இல்லாத செய்யற செயல்பாடு நெருக்கடிகள் வரும்போது செயல்பாடுல மாறுமானால் நம்மளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு கஷ்டம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை, அதான் வேதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கல, உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னா எல்லா நேரத்தில செயல் ஒரே மாதிரி இருக்கணும். நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வராம போனாலும் எல்லா நேரத்திலும் ஒரே விதமான செயல்பாடு, கட்டளைகளை கை கொள்வது, உபதேசத்தை கை கொள்வது, வசனங்களை கை கொள்வது, வார்த்தைகளை கை கொள்வது, ஆலோசனைகளை கை கொள்வது, எச்சரிப்பை கை கொள்வது, புத்திமதியை கை கொள்வது, எல்லாவற்றையும் கரெக்டாக நம்ம செயல்படுத்தோம்னா கத்தவனை பாப்பா எல்லா நிலைமையிலும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, வாக்குப்பணி அந்த கத்தவன் தந்து நம்மளை ஆஸ்வதிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். பரிசுத்த பிதாவே, கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட மாறுபட்ட செயல்பாடுகள் எங்களுக்குள் இருக்குமானா தயவு செய்தல மன்னிங்க சாமி. எங்கள் மாறுபட்ட செயல்பாடு தான் நீ சொன்னது வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற முடியாமல் தடை பண்ணி கொண்டு இருக்கிறதுன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் செயல்பாடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நல்லா இருக்கும்போது எவ்வளவு காரியங்களை செய்வோமோ அதே அளவுக்கு பாதிக்கப்படும் போதும் நெருக்கப்படும் போதும் சோதிக்கப்படும் போதும் அதே மாதிரி செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறோம் என்று இன்னைக்கு நம்ம விளங்க பண்ணணும். இன்னைக்கு நம்மளை விளங்க பண்ணணும். அந்த விளக்கம் இன்னைக்கு தேவன் பார்த்துட்டாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் எந்த தடையுமே கிடையாது. அன்று அப்படி நாங்கள் வாழ்வதற்கு அதிகமான கிருபைகள் கொடுங்க சாமி. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் வேதத்தையும் வசனத்தையும் உபதேசத்தையும் அறிவுரைகளையும் ஆலோசனையும் புத்திமதியை விட்டு விலகாதபடி எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் அப்படியே நாங்கள் கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றி எங்களை வழிநடத்துங்க சுவாமி. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தந்து நாங்கள் கேட்டதையும் நீர் கொடுக்கிறேன்னு சொன்னதையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசுவதிங்க. கிருபைங்களை தாங்கட்டும். இறக்கத்தை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஒரு சின்ன ஜபக்குறிப்புக்கு நம்ம ஜெபிச்சுட்டு இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை பட்ட சேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் கட்ட குறிப்பாக பிள்ளைகளுடைய தற்கொலைகள் தற்கொலைகள் எல்லாம்